கண்ணியத்திற்குரிய என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. தமிமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவிலிருந்து மதினாவிற்கு வந்தார்கள். அப்போது தமிமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவிலிருந்து விளக்குகளையும் ஜெய்தூன் எண்ணெயையும் கொண்டு வந்தார்கள். அவை ஒரு வெள்ளிக்கிழமை இரவாகும். அவற்றை தன்னுடைய அடிமையிடம் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் தன்னுடைய அடிமையிடம் அந்த விளக்குகளை மதினாவிலுள்ள நபி அவர்களுடைய பள்ளிவாசல் முழுவதும் அவற்றை தொங்கவிடுமாறு கூறினார்கள். அப்போது மின் விளக்குகளால் பள்ளிவாசல் ஜொலித்தது. சூரியன் மறைந்ததற்கு பிறகு தமிமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை அந்த விளக்குகளை எரிய வைத்தார்கள். அப்போது இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டிலிருந்து பள்ளிவாசலை நோக்கி வந்தார்கள். விளக்குகளால் பள்ளிவாசல் ஜொலித்து கொண்டிருப்பதை கண்டு நபி அவர்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இவ்வாறு பள்ளிவாசலினை பிரகாசமாக்கியது யார் என்று இறைத்தூதர் அவர்கள் விசாரித்தார்கள். அப்போது நபியிடத்தில் தமிமுத்தாரி என்று கூறப்பட்டது. அவரை அழைத்து வருமாறு நபி அவர்கள் உத்தரவிட்டார்கள். தமிமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவுடன் நபி அவர்கள் தமிமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறினார்கள், நீங்கள் இஸ்லாத்தையே ஒளிமயமாக ஆக்கிவிட்டீர்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அப்போது நபி அவர்கள் அவருக்காக இவ்வுலகிலும் சரி மறு உலகிலும் சரி எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையினை பிரகாசமாக ஆக்கித் தருவானாக என்று அவருக்காக துஆ செய்தார்கள். அப்போது இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள், எனக்கு மட்டும் இன்னொரு மகள் இருந்திருந்தால் உமக்கே நான் திருமணம் முடித்து வைத்திருப்பேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அவ்வாறே நான் தங்களுக்கு மனம் முடித்து தந்திருப்பேன் என்று இறைத்தூதர் அவர்கள் பூரிப்புடன் கூறினார்கள். இவை அனைத்தையும் அவர்களுக்கு அருகில் நின்று கவனித்து கொண்டிருந்த நௌஃபல் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைத்தூதர் அவர்களிடம் சென்று கூறினார்கள், இறைத்தூதர் அவர்களே, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவள் பெயர் உம்முல் முஹீரா என்று கூறினார். தங்களுடைய ஆசைப்படியே தமிமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்னுடைய மகளை தாங்கள் திருமணம் முடித்து தாருங்கள் என்று நௌஃபல் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அக்கணமே அப்பள்ளியில் வைத்து அவர்கள் இருவருக்கும் இறைத்தூதர் அவர்கள் முன்னிலையில் திருமணம் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் பெருமானார் அவர்கள் திருமணம் முடித்து வைத்தார்கள். பெருமானார் அவர்களுடைய பள்ளியினை ஒளிமயமாக ஆக்கியவருக்கு பெருமானார் அவர்கள் முன்னிலையில் திருமணம் நடந்து அவர்கள் இரு உலக வாழ்க்கையிலும் அவர்களின் இரு உலக வாழ்க்கையும் ஒளிமயமானது. மேலும் இது போன்ற சிறந்த தகவல்களுக்கு என் சகோதர சகோதரிகள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லா, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் கண்மணி நாயகம் அவர்களின் ஷஃபாத்தை நம் அனைவரும் பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.